தமிழ்நாட்டில் பொய் சொல்லியே பொழப்பு நடத்துறதுல சீமானுக்கும் ஆளுநருக்கும் கடுமையான போட்டி. இதில் ஜெயிக்க போகிறது யாருங்கிறது தான் ஹாட் டாபிக். வள்ளலார் யாருன்னு ஆளுநர்கிட்ட கேட்டா எனக்கு குழந்தை திருமணம் நடந்துச்சுல, அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே வள்ளலார்னு கூட ஆளுநர் பொய் சொல்லுவார். ஆளுநர் ஒரு வடிகட்டிய பொய்யன். ஆக பொய்யர் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்களின் பெருமையை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சனாதனத்தின் அடையாளமான சங்கராச்சாரியாரை புறமுதுக்கு காட்டி ஓடப்பட்டவர் தான் நம்ம வள்ளலார். அவரை போய் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம்னு ஆளுநர் பேசியிருக்கார். தம்பி பொய் பேசலாம், ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஆளுநருக்கு படிப்பறிவு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அவருடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை ரீசெக் பண்ணணும் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஆனாவனா தெரியாத ஆளுநர் ஒரு பக்கம், அவர் வரலாறு பேசக்கூடாது. ஆனால் நம்ம வரலாறு பேசணும், வள்ளலார் அவர்களுடைய பெருமையை பற்றி. கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள். இது பிரசாத் சிக்னேச்சர். தமிழில் அழகான ஒரு வார்த்தை இருக்குது, பித்தம் தெளியாதவர் அப்படின்னு. அது யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எளவு வீட்டில் போய் சந்தோஷமாக சிரிக்கக்கூடிய ஒரு நபர், கல்யாண வீட்டில் போய் ஒப்பாரி வைக்கக்கூடிய நபர். இந்த ரெண்டு நபருக்குமான வேறுபாடு என்ன, வித்தியாசம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நபரா ஆளுநர் ஆர் என் ரவி அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்குறாங்க. ஏன்னா எந்த இடத்துல போய் எதை பேசணும் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம விருந்தோம்பல் அப்படிங்கிறது தமிழர்களுடைய பண்பாடு. அந்த வகையில் வள்ளலார் அவர்களுடைய 200வது ஆண்டு விழா, அதற்கான அந்த லட்சணம் எல்லாம் வெளியிடப்பட்டு அதை ஒரு மாபெரும் விழாவாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை கொண்டாடக்கூடிய அவருடைய அன்பர்கள் தொடர்ந்து ஆண்டு முழுவதும் செய்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 150 ஆண்டுகளாக அணையாமல் ஒரு நெருப்பு ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்பின் வாயிலாக பசித்தோருக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு இறை தொண்டை செய்யக்கூடியவங்க தான் வள்ளலாருடைய அன்பர்கள். அப்படிப்பட்ட இடத்துல உங்களை விருந்தோம்பல் அடிப்படையில் தமிழர்கள் உங்களை விருந்துக்குன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. போன இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், வள்ளலார் அவர்களுடைய பெருமைகளை பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு அங்கே போய் காரல் மார்க்ஸினுடைய வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கீங்க. வள்ளலாருடைய பெருமைகளை பேச வேண்டிய இடத்துல காரல் மார்க்ஸை பற்றி ஆளுநர் ஆர் என் ரவி அந்த வார்த்தையை உச்சரிக்க வேண்டிய தேவை என்ன? அது மட்டும் இல்லாமல் காரல் மார்க்ஸை பற்றியும் அவர் பொய்யாக தான் பேசியிருக்கார். காரல் மார்க்ஸ் ஆங்கிலேயருக்கு உதவி செய்தவர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் போய் வள்ளலாருடைய விழாவில் போய் பதிவு செஞ்சுருக்கார். இப்படிப்பட்ட ஒரு முட்டை இந்த பக்கம் கூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஆளுநர் வந்து எப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பார் அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சு பாருங்கள். மக்கள்கிட்ட ஒரு தெளிவான ஒரு விடயத்தை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. சொல்வேந்தர் சுகிசிவம் மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு எந்த இடத்துல போய் எதை செய்யணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. வள்ளலார் அவர்களுடைய 200வது ஆண்டு விழாவில் அங்கே போய் நேரடியாக மேட்டுக்குப்பம் அப்படிங்கிற வள்ளலார் சித்தி அடைஞ்ச இடத்துக்கு ஆளுநர் ஆர் என் ரவியை நேரடியாக கூப்பிட்டு போகிறாங்க. போய் பார்த்துட்டு வரீங்க, எவ்வளோ பெரிய வாய்ப்பு. உங்களுக்கெல்லாம் நாகாலாந்துலேயும் சிக்கிம்லேயும் அந்த பக்கமே வந்து மனிதர்கள் வாழவே தகுதி இல்லாத வட மாநிலங்களில் வாழ்கிறதுக்கு கூடிய நபராக இருக்கக்கூடிய உங்களை பொண்ணு விளையக்கூடிய இந்த பூமியில் வந்து வள்ளலார் அவர்களுடைய சித்தி பெற்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் உங்களை நிப்பாட்டுறாங்கன்னா எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அப்படிப்பட்ட இடத்துல போய் வள்ளலார் அவர்களை பற்றி தவறாக பேசலாமா? அவர் சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்ணவர், நீங்கள் சனாதனத்தை ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் அந்த இடத்துல போய் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார் அப்படின்னு நீங்கள் பொய் பேசியிருக்கீங்களே, தவறாக பேசியிருக்கீங்களே, வரலாற்றை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களே, அது தப்பு இல்லையா? இந்த கேள்வியை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வள்ளலார் அவர்களுடைய அன்பர்கள் கேள்வி கேட்குறார். ஆனால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் உதித்த வார்த்தை உண்மை. அதே நேரத்தில் ஒரு குடம் மண்குடம் உடைஞ்சால் கூட உட்காந்து அழுகக்கூடிய வள்ளலார், அவரும் கோவப்பட்டிருக்காரு சில இடங்களில், அதை நான் பதிவு பண்ணுறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இலகிய மனம் படைத்தவரை சனாதனவாதி அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த இடத்துல மனசில் தைரியம் வருது, எதை அடிப்படையாக வச்சு அதை நீங்கள் அதை சொல்கிறீங்கிற கேள்வி வள்ளலாருடைய அன்பர்களை கடுமையான ஒரு கோபத்துக்கு உள்ளாயிருக்கு. ஏன் அப்படின்னா வள்ளலார் அவர்களை நமக்கும் பிடிக்கும்.
அப்படிப்பட்ட இடத்துல கருங்குழி கிராமத்துக்கு நேரடியாக அவங்கள கூப்பிட்டு போயிருக்காங்க. நல்லா விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு விடயத்தை தமிழர்கள் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தவறு. அந்த வகையில் அங்கே போய் சனாதனத்தனுடைய உச்ச நட்சத்திரம் வள்ளலார்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, இது எந்த வகையில் சரியானதுன்னு ஆளுநர் ஆர் என் ரவி நினைக்கிறார். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து சாதி சமயம் இதை எதுவுமே நமக்கு தேவையில்லை, நம்ம எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூக அக்கறையோட ஒரு வார்த்தையை உதிர்த்தவர் தான் வள்ளலார் அவர்கள். அவர் உதிர்த்த வார்த்தைகள்லாம் ஏட்டில் இன்னமும் இருக்குது. 6 திருமுறைகள் தமிழர்களால் இன்னும் படிக்கப்படாமலே இருக்குது, பாடப்படாமல் இருக்குது. அதை பாடியிருந்தோம் அப்படின்னா வள்ளலார் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்களோ அந்த ஜோதியில் நம்மளும் ஐக்கியமாயிருக்கும். புருவ வழிபாடு தேவையில்லை அப்படின்னு சொன்னதவர் தான். அதே நேரத்தில் வடிவுடைய மாணிக்கவல்லியே உருவம் பொதிச்சப்பட்டிருக்க திருவற்றியூர் கோயிலில் போய் வடிவுடைய மாணிக்கவல்லிக்கு உருவம் இருக்குது, அவங்கள போய் வழிபட்டதும் வள்ளலார் தான். அப்போ எது எது வேணும் எது வேணாம், காலத்துக்கு ஏற்ப எது செய்யணும் எது செய்ய வேண்டாங்கிறத வள்ளலார் தெளிவாக வரையறுத்திருக்கார். சிவபெருமானை நேரடியாக வைந்து 5 தொழிலையும் நீயே செய் அப்படின்னு, அந்த அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தொழிலையே கையில் கொடுத்தவர் வள்ளலார். அந்த தொழிலை நீயே செய்யின்னு சொல்லிட்டு சிவபெருமானை நேரடியாக வந்து சொல்கிறாரு அப்படின்னா அதெல்லாம் ஏட்டில் இருக்குது, இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்ட உண்மை. இப்போ வள்ளலார் எவ்வளவு நேர்மையான ஒரு மனிதர், அவர் சனாதனவாதியா, அவர் சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறார். சன்மார்க்கம் அப்படிங்கிறது வேற, உங்களுடைய சனாதனம்ங்கிறது வேற. அந்த சனாதனத்தை நீங்கள் எங்கே போய் ஃபாலோ பண்ணணுமோ அங்கே போய் ஃபாலோ பண்ணுங்க. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இங்கே சாதி சமயம் இல்லாத சமயம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி துரத்தி அடிக்கக்கூடிய எங்கள் கிட்ட வந்து உங்களுடைய சனாதனத்தை திணிக்காதீங்க. இதைத்தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் அருணகிரிநாதரையும் பட்டினத்தாரையும் தாயுமானவரையும் எப்படி வந்து உங்களுடையதாக மாற்ற முயற்சி பண்ணுறீங்களோ அதே மாதிரியான வேலையை வள்ளலார்கிட்டையும் நீங்கள் காமிக்கிறீங்க பாருங்கள். அதைத்தான் வள்ளலாருடைய அன்பர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அருட்பா தந்த கதாநாயகன் வள்ளலார், அவரையும் உங்களுடையவராக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. நீங்கள் தமிழ் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு தெரியும், உங்கள் வாயிலிருந்து அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வராது. இன்றைக்கி சு வெங்கடேசன் அவர்களும் அமைச்சர் தங்கம் தென்னரசும் நீங்கள் பேசின வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் விஷமத்தனமான கருத்துக்களை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பொய்யான வார்த்தைகளை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறது அரசியல் கட்சி தலைவர்களே எடுத்துரைச்சிருக்காங்க. நம்ம சொல்லலை, அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க. வள்ளலாரை பற்றி அவர் பேசும்போது அந்த 200வது ஆண்டு விழாவில் அந்த பங்கேற்ற வள்ளலாருடைய அன்பர்கள் எல்லாமே முகம் சொல்லித்தாங்க, இவர் என்ன சனாதனவாதிங்கிறாரு ஆளுநர் அப்படி பேசுறது தவறு இல்லையான்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் வந்திருந்த வடலூரில் வந்திருந்த அத்துணை அன்பர்களுமே பேசின வார்த்தை. இவரை போய் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்களே, இவருக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம்? வள்ளலாரை பற்றி பேசுறதுக்கு ஆட்கள் இல்லையா? இறை அன்பர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்களே, சைவ மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்துணை நண்பர்கள் இருக்காங்களே, அவங்கள கூப்பிட்டுருக்கலாமே. இவரை போய் கூப்பிட்டு நம்மளுடைய ஒட்டுமொத்த விழாவையும் அசிங்கப்படுத்திட்டாரே. வள்ளலாருடைய பெருமைகளை பேச வேண்டிய பத்திரிகைகள் எல்லாமே இன்றைக்கி ஆளுநர் ஆர் என் ரவி வள்ளலாரை பற்றி அவமானகரமாக பேசிய விஷயத்தை அல்லவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து கூக்குரல்கள் நெட்டிசன்கள் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இதை நான் சொல்லலை, நெட்டிசன்களே நிறையா பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் உள்ள கருத்துக்களை தான் நம்ம சொல்கிறோம், இதில் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஆளுநர் ஆர் என் ரவி நமக்கு சொந்தக்காரரா, நான் பக்கத்து வீட்டுக்காரரா, இல்லை எழுத்த மாதிரி உள்ள நபரா, அவருக்கு நமக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஆளுநர் ஆர் என் ரவி சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஆளுநர் ஆர் என் ரவி சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. வள்ளலார் அவர்கள் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது அவர் எனக்கு சித்தப்பா தான், அவர் எனக்கு பெரியப்பா தான், அவர் எனக்கு மாமம்புற தான் அப்படின்னு கூட அவர் சொல்லுவாராக இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட நபர் தான் ஆளுநர் ஆர் என் ரவியா அப்படிங்கிற கேள்வியை தான் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து வாயை தொடர்ந்து பேசும்போது பூரா அவர் பேசக்கூடிய பொய்களும் புரட்டுகளும் வரலாறை திரிக்கக்கூடிய நிகழ்வுகளும் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையை ஆளுநர் ஆர் என் ரவி கையில் எடுத்தார் அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. சங்கராச்சாரியார் அப்படிங்கிற ஒரு நபருக்கும் வள்ளலாருக்கும் அவருங்க ரெண்டு பேர் இருந்த காலகட்டத்தில் ஒரு வார்த்தை போர் நடக்குது. அப்போது தமிழ்தான் பெருசு அப்படின்னு வள்ளலார் பேசுகிறார், சமஸ்கிருதம் தான் பெரிய மொழி அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரியார் அவர்கள் பேசுகிறாங்க.
இந்த ரெண்டு பேருக்கு நடந்த வார்த்தை போரில் உச்சக்கட்டமாக சங்கராச்சாரியர் அவர்கள் உதிர்த்த வார்த்தை, சமஸ்கிருதம் பிற மொழிகள் எல்லாத்துக்குமே தாய் போன்றது அப்படின்னு வள்ளலார் அவர்கள், எல்லா மொழிக்கும் தந்தை மொழி தமிழ் மொழி அப்படின்னு. தந்தை ஒருவன் இல்லைன்னா குழந்தை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பே கிடையாது. அப்போது எல்லா மொழிகளும் பிறந்ததே அந்த தந்தை மொழியான என்னுடைய தமிழ் மொழியில் இருந்துதான் அப்படின்னு. இது ரிலேட்டடாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா நான் வடலூரில் காத்திருக்கேன், நீங்கள் வாங்க, நேரடியாக விவாதத்தில் ஈடுபடலான்னு சொல்லிட்டு அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் அவர் உட்காந்து சங்கராச்சாரியாருக்காக காத்திருந்தார். சங்கராச்சாரியாருக்கு சமஸ்கிருதம் தான் பெருசு. அப்படிப்பட்ட அந்த செத்த மொழியை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒய்யாலமான கருத்துக்கள் சங்கராச்சாரியார்கிட்ட இல்லைங்கிறதுனால ராமலிங்க அடிகளார் வள்ளலார் அவர்கள் கூப்பிட்ட அந்த விவாதத்துக்கு சங்கராச்சாரியார் வரலை, பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. இந்த தமிழ்நாடு சொல்லிய இந்த வரலாறு அப்படிங்கிறது இதை நம்ம சொல்லலை. ஏற்கனவே இது எங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா சன்மார்க்க தேசிகன் அப்படிங்கிற ஊரநடிகள் எழுதிய நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்த ஊரநடிகள் என்ன சொல்கிறாருன்னா சான்ஸ்கிரிட்டை பற்றியே வந்து மறைமலை அடிகள் எழுதிய வார்த்தையை குறிப்பிடுறார். அதில் மறைமலை அடிகளார் அவர் வந்து ஒரு கட்டுரை ஒன்று எஸ்எஸ்எல்சி பாடப்புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய வகையில் அண்ணாவினுடைய பீரியடில் ஒரு புத்தகங்களில் அச்சேற்றப்படுது. உடல்நலம் கருதி யாரும் சமஸ்கிருத மொழியை படிக்கக்கூடாது. அதே நேரத்தில் குழந்தைகள் யாருமே சமஸ்கிருதத்தை படிக்கக்கூடாது. இந்த மறைமலை அடிகள் யாருன்னா எல்லா மொழிகளும் கற்றவர், அவருக்கு சான்ஸ்கிரிட்டும் தெரியும். அப்படிப்பட்டவர் இந்த சான்ஸ்கிரிட்டை படிக்காதீங்கன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்எல்சி பாடப்புத்தகத்தில் இடம்பெற்ற அந்த கட்டுரையில் இடம்பெற்றிருக்கு. இதற்கு அன்னைக்கு இருந்த அந்த பார்ப்பன கேஸ்டை சேர்ந்தவங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் பெருசாக எழுதினாங்க, அது எல்லாருக்குமே தெரியும், வரலாறாக இருக்குது, எல்லாமே ரெக்கார்டபுள். அப்படிப்பட்ட அந்த நூல் இது பிரச்சனையாக மாறும்போது தான் அதை ஆராயறதுக்கு டாக்டர் மு வரதராசனார் தலைமையில் குழு அமைச்சார் அன்னைக்கு தேதிக்கே அறிஞர்ண்ணா. இது வந்து வரலாறு புரட்சி பெரியாளர் இயக்கத்தில் 7/7/2016 அன்று வெளியான பதிப்பு. இது எல்லாமே கடந்த கால வரலாறுகள் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். நம்முடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது எதுவுமே இதில் இல்லை. ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஆளுநருக்கும் நமக்கும் எந்த விதமான பந்தமும் கிடையாது. அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுநராக பிஜேபியால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நபர், அவ்வளவுதான். ஆனால் பசின்னு வந்தவனுக்கு சாப்பாடு போடுறாங்களே, அந்த தொண்டை உங்களால் செய்ய முடியுமா? அந்த தொண்டை செய்யக்கூடிய வள்ளலார் அன்பர்களுக்கு இழைத்த துரோகம் இல்லையா நீங்கள் பேசிய வார்த்தை? அதைத்தான் இந்த இடத்துல கேட்க வேண்டியது இருக்கு. தொடர்ந்து எல்லா தொலைக்காட்சிகள்லையுமே தமிழை இன்னைக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அப்போது நாடாளுமன்றத்திலையும் தமிழ் ஒழிக்கப்படுது. இங்கே எல்லாருக்கும் நல்லா தெரியுது தமிழ்தான் இங்கே அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன்தோன்றிய மூத்த மொழி. அப்படிப்பட்ட அந்த தமிழ் குடியில் வந்த வாழையடி வாழையாக வந்த அந்த ஒப்பற்ற பெருமகனார் தான் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் அவர்கள். அந்த வள்ளலார் அவர்களை தூற்றக்கூடிய வகையில் ஆளுநர் ஆர் என் ரவி பேசியிருக்கக்கூடிய விடயம் அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வள்ளலார் அவர்களுடைய அன்பர்கள் சார்பாகவும் இதை நம்ம கண்டிக்கிறோம். ஏன்னா வள்ளலார் அவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தமானவர், நமக்கு சொந்தமானவர், எனக்கு சொந்தமானவர். அப்படி இருக்கும்போது என்னுடைய தலைவனை பற்றியும் என்னுடைய தமிழ் குடிமகனை பற்றியும் ஒரு அயலான் பேசுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம வைக்கக்கூடிய விஷயம். வள்ளலார் அவர்களுடைய அன்பர்களுக்கு இந்த 200வது ஆண்டு கொண்டாடுறீங்களே, ஏற்பாடு பண்ணுறீங்களே, அவங்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா தகுதி வாய்ந்த நபர்களை பேச்சாளர்களாக கூப்பிடுங்கள். தகுதி வாய்ந்த நபர்களை, தகுதினா வந்து அவங்களுக்கு வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அவங்களுக்கு இந்த சாதியை சேர்ந்தவங்களாக இருக்கணுங்கிறது இல்லை, அதை சொல்லலை தகுதியாக. அவங்க நல்ல மனிதர்களாக இருக்கணும், மற்றவர்களை மதிக்கக்கூடியவங்களாக இருக்கணும், எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய சாதி சமய பற்றில்லாதவர்களாக இருக்கணும். வள்ளலார் அவர்களை பற்றி கொஞ்சமாவது படிச்சிருக்கணும். அப்படிப்பட்ட நபர்களை, இறை அன்பர்களை, சொல்வேந்தர் சுகிசிவம் மாதிரியான நல்ல அன்பர்களை கூப்பிட்டு மக்கள்கிட்ட பேச வைங்க. அதை விட்டுட்டு ஆளுநர் ஆர் என் ரவி மாதிரியான நபர்களெல்லாம் கூப்பிட்டு உங்களுடைய விழாவை நடத்துறதுங்கிறது வள்ளலார் அவர்களுக்கு ஆன்மீக அன்பர்கள் செய்யக்கூடிய பச்சை துரோகங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும். ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு இந்த இடத்துல ஒரு நன்றியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசலைன்னா வள்ளலார் அவர்களுடைய பெருமையை பற்றி நாங்கள் எப்போ பேசுகிறது?
அதனால் அந்த வகையில் வள்ளலார் அவர்களுடைய பெருமையை பற்றியும் வள்ளலார் அவர்களை மறுபடியும் ரீரீட் அப்படிம்பாங்க, மறுபடியும் அவருடைய கருத்துக்களை பகுப்பாய்வு செய்து எங்களுடைய பகுத்தறிவுக்கு உட்பட்ட விஷயங்களையும் மக்கள் மத்தியில் பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதற்கு மிக்க நன்றி. ஏன்னா ஆறறிவு படைத்த மனிதன் எல்லாமே பகுத்து ஆராயிறதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு பாதையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அன்பர்கள் சார்பாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளும் கூட. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.